Welcome to Shakti Infotech, Diploma in Computer Application, Lesson Number 2. In the lesson, we will talk about devices in computer. Computer is the devices and the devices are the functions and the values of the computer. Computer is the devices and the major is 4. First one, input devices. Input is உள்ளீட்டு கருவி. அப்போ நாம ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் அப்படினா ஏதோ ஒரு உள்ளீட்டு கருவி மூலமா தான் சொல்லுவோம் அதுதான் இன்புட் டிவைசஸ் அப்படினு சொல்வாங்க இரண்டாவது processing devices processing அப்படினா நாம என்ன கொடுத்துமோ அது என்ன பண்ணுது process படுத்துணும் செயல்படுத்துணும் அதுக்கான டிவைஸ் மூணாவது output device வெளியீட்டு கருவி அப்படினு சொல்லுவோம் நானாவது storage devices சேமிப்பகம் நினைவகம் அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகே முதல்ல ஒரு மனுஷங்களுக்குள்ள எப்படி நாம அது ஒரு மனுஷன் எப்படி வேலை செய்றான் அப்படின்றது நீங்க கவனிச்சீங்களாலே உங்களுக்கு புரியும் கம்ப்யூட்டர் எப்படின்றது ஏனா ஒரு கம்ப்யூட்டரும் மனுஷனும் வேற வேற மாதிரி கிடையாது இப்ப இருக்கிற கால கட்டத்துல ரெண்டுமே ஏறக்குறைய காமன் தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா உங்களுக்கு சொல்றேன் 3+3 அப்படினா கேக்குறேன் வெச்சுக்கோ என்ன சொல்லுவீங்க 3+3 = 6 சொல்லிடுவோம் இல்லீங்களா எப்படி சொன்னோம் அத முதல்ல 3+3 அப்படின்றத நீங்க கண்ணு வழியாவும் பாக்குறீங்க காது வழியாவும் கேக்குறீங்க அப்ப நான் 3+3 னு சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்க இதோ அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீனை பார்க்கலனாலுமே கூட நீங்க காது வழியா ரிசீவ் பண்றீங்க மேபி நீங்க கண்ணால பார்த்தாலும் என்ன பண்ண முடியும் பிரைனுக்கு அது போகும் சோ கண்ணாலயும் நாம இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றோம் காதாலயும் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றோம் கண்ணோ இல்ல காதோ சொல்லிச்சு 3+3 னா 6 ன்னு கிடையாது நாம என்ன பண்றோம் process பண்றோம் நம்ம உடம்புல எது process பண்ணுது அப்படினா brain அப்போ என்னதான் காதோ கண்ணோ இன்புட்டா வாங்குனாலுமே கூட brain அதை என்ன பண்ணனும் process பண்ணனும் ஆல்ரெடி brain க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லி வச்சிருப்போம் 3 உம் 3 உம் கூட்டினா 6 வரும் அப்படினு நம்ம learn பண்ணி வச்சிருப்போம் அந்த பை லேர்னிங்ல தான் நாம என்ன சொல்றோம் 6 அப்படின்றத சொல்றோம் எப்படி சொல்றோம் வாய் அப்போ வாய் பேச முடியலனா இன்புட் போவும் process உம் ஆயிடும் output வராது ஓகேங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை மறைச்சிடுறேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் அப்படினா என்ன சொல்வீங்க 3+3 எப்படி சொன்னீங்க அந்த இன்ஃபர்மேஷன் பிரைன்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்போ நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் பேசிக்கா பாருங்க இன்புட் அப்படினா கண்ணு காது மூக்கு பலவிதமான இன்புட் இருக்கு நான் பேசிக்கா ரெண்டு மட்டும் சொல்லி இருக்கேன் அதுல processing என்ன process பண்ணுது பிரைன்ல எப்படி அவுட்புட் கொடுக்குறோம் நாம वायविया प्रास को मे बी उ ना और पेनो पेपर कुछ पड़ी एमपी एं स्टोर पड़ी वो अब ब्रेन सो इतमान बेसिकान विषय कंप्यूटर को उतना नाम सुलो डिवैस अब नम उपर अश्यमदा कंप्यूटर डिवैस ओके அப்போ இன்புட்டுக்கு என்னென்ன இருக்கு ப்ராசஸிங்க்கு என்னென்ன இருக்கு அவுட்புட்டுக்கு என்னென்ன இருக்கு ஸ்டோரேஜ்க்கு என்னென்ன மாதிரி இருக்குன்றத நீங்க கிளியரா புரிஞ்சிக்கணும் இந்த ஒரு 10 மினிட்ஸ் வீடியோல அத தான் நீங்க பார்க்க போறீங்க முதல் விஷயம் இன்புட் டிவைசஸ் கம்ப்யூட்டருக்கு நாம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படினா எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படினா முதல்ல கீபோர்ட் அப்போ டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாம என்ன பண்ணோம் கீபோர்ட்ல சோ ஏ பி சி டி ஏதோ சம்திங் டைப் பண்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளேல வந்துரும் இல்ல உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் இல்ல கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் ஒவ்வொன்னு பிரஸ் பண்ண என்ன ஆகும் நாம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோம் நீ இத டைப் பண்ணு இத எரேஸ் பண்ணு இந்த கர்சர் இப்படி நகர்த்து அப்படின்றது எல்லாமே நாம கீபோர்டு வழியா ஒரு இன்புட்டை கொடுக்கிறதால கீபோர்டுன்றது ஒரு இன்புட் டிவைஸ் அடுத்து தான் பார்க்க போறது மவுஸ் மவுஸ்ன்றது ஒரு இன்புட் டிவைஸ் சோ இங்க பாத்தீங்கன்னா கையில ஒரு மவுஸ் இருக்கு இதை நகர்த்தும்போது என்ன ஆகும் சில இன்ஃபர்மேஷனும் நாம கம்ப்யூட்டருக்கு கொடுக்க முடியும் இதுவும் ஒரு வகையான இன்புட் டிவைஸ் ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாக லேப்டாப்பில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் பட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது இருக்காது டச் பேட்னு சொல்லுவோம் ஸோ டச் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் நகர்த்துனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கசர் நகரும் நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ கொடுக்கலாம் மேபி கிளிக் பண்ணுறது மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நகர்த்துறது மூலமா என்ன ஆகும் இன்புட் கம்ப்யூட்டருக்கு போகும் இது என்ன அப்படின்னா ஜாய்ஸ்டிக் ஸோ கேமிங் விளையாடுறீங்க அப்படின்னா மேபி சிலர்லாம் கீபோர்டில் விளையாடுவாங்க பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கீஸ் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும்போது விளையாடுறது கஷ்டமாக இருக்கும்
ஸோ அது நமக்கு கேமிங்க்குன்னு தேவைப்படக்கூடிய கமேண்ட்ஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஈஸியாக விளையாட முடியும் அப்படின்னு இல்லைங்களா? அதுக்காக உருவாக்கப்பட்ட இது தான் ஜாய்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேமிங் டிவைஸ். இது என்ன அப்படின்னா மைக், இல்லைனா மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டருக்கு காது அப்படின்னா அது மைக்கு தான், ஓகேங்களா? ஏன்னா ரிசீவ் பண்ண அது வழியாக தான். ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்க, நம்ம கேட்கணும், அந்த சவுண்ட் சிக்னல் நாம் ரிசீவ் பண்ணணும்னா என்ன ஆகும், காது இருந்தால் தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு காது அப்படின்னா அது மைக்கு தான். இப்போ கூட பாருங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன், என்கிட்ட இந்த இடத்துல மைக் இருக்குது, அதனால தான் என்ன ஆகுது, நான் பேசுகிற வாய்ஸு கம்ப்யூட்டருக்கு போய் ரெக்கார்ட் ஆகி நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க, ஓகேங்களா? நமக்கு காது மாதிரி கம்ப்யூட்டருக்கு மைக். காது கெட்டு போனால் எந்த ஒரு மனுஷனாலேயோ இல்லை எந்த ஒரு ஜீவராசாலேயோ சவுண்டை ரிசீவ் பண்ண முடியாதோ, சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு சவுண்டை ரிசீவ் பண்ணணும்னா மைக் வேணும். மைக் இல்லாத எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுமே, கம்ப்யூட்டர் விட்டுருங்க, மொபைல் ஃபோனாக இருக்கலாம், வேலை எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுக்குமே காது அப்படின்னா அது மைக். இது என்ன அப்படின்னா கேமரா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் வெப் கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லும். நமக்கு எப்படி கண்ணோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு கேமரா. கண் இல்லாத ஒரு மனுஷனால் பார்க்க முடியாத மாதிரி கேமரா இல்லாத எந்த ஒரு டிவைஸாலையுமே லைட் சிக்னலை கேப்சர் பண்ண முடியாது, ஓகேங்களா? இதுக்கு பேர் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஹார்ட் காப்பியை சாஃப்ட் காப்பியை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதை ஒருத்தருக்கு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை உள்ளே வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது சாஃப்ட் காப்பியாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். அதை என்ன பண்ணலாம், இமெயில் அனுப்பிக்கலாம். இந்த ஸ்கேனர்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி ஸ்கேன் பண்ணுறோம், எப்படி இமெயில் அனுப்புகிறோன்றதெல்லாம் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, எல்லா விஷயங்களுமே கம்ப்யூட்டருக்கு இது வழியாக கொடுக்குறோம், ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும் ஒரே சமயங்களில் கொடுக்க மாட்டோம். மேபி சம்டைம்ஸ் மவுஸ் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், கீபோர்டு மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், மைக் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், ஈவன் கேமரா ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது மூலயமா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே பிரெயின் என்ன வேலையை செய்யுதோ அதை கம்ப்யூட்டருக்குள்ளே யார் செய்கிறாருன்னா இவர் தான். இதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர், ஓகேங்களா? அப்போது ஒரு மனுஷனுக்குள்ள பிரெயின் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ சேம் அதே ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த மைக்ரோ ப்ராசஸர் பண்ணும். நம்ம கொடுக்குற எல்லா விஷயங்களையுமே ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாமே இந்த ப்ராசஸ் தான். ப்ராசஸ் இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாலையும் திங்க் பண்ண முடியாது. ஒரு ப்ராசஸ் கொடுக்குற வாங்குகிற இன்புட்டை அது ப்ராசஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சிப்னு சொல்லும் ஐசி. இதுவும் பிரெயின் மாதிரி தான், பட் சின்ன சின்ன டிவைசஸில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த சிப் சொல்லுவோம். கொஞ்சம் அட்வான்ஸான வேலைகளை செய்யணும் அப்படின்னா அது மைக்ரோ ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராசஸர் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடுச்சு. இப்போ அவுட்புட் வேணும் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னா மானிட்டர். ஸோ விஷுவலாக ஒரு விஷயத்தை அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி மானிட்டர் வேணும். உங்களோட லேப்டாப்பில் எல்லாமே நல்லா இருக்குது, பட் டிஸ்பிளே உடஞ்சிட்டு இருக்குன்னா நீங்கள் கீபோர்டில் என்னவோ டைப் பண்ணுவீங்க, அது என்னவோ உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகும், பட் என்ன நடக்குதுன்றது நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. அப்போ விஷுவலாக ஒரு அவுட்புட்டை கம்ப்யூட்டர் நமக்கு கொடுக்கணும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மானிட்டர் கம்பல்சரி வேணும். ரெண்டாவது ஸ்பீக்கர். நமக்கு எப்படி வாயோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஸ்பீக்கர். வாய் இல்லாத மனுஷனால் பேச முடியாதோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் இல்லாத எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் கிட்ட இருந்தும் சவுண்ட் அவுட்புட் வராது. நீங்கள் சவுண்டை அவுட்புட்டாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நமக்கு ஸ்பீக்கர் இருக்கணும். இது என்ன அப்படின்னா பிரிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அது பிரிண்டாக வேணும், என்ன வேணும், பிரிண்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஃபோட்டோவை அதில் கொண்டு போய் போட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக பிரிண்ட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வரும். இதுக்கு பேர் பிரிண்டர். பிரிண்ட் எப்படி எடுப்போம் அப்படின்றதோ பிரிண்டருக்கான கிளாஸஸில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க, பெரிய ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக. ஈவன் தியேட்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் தானே உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. அப்போ சின்ன ஸ்க்ரீனாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் லைட் வரும். இது பேர் என்ன அப்படின்னா ப்ளாட்டர்.
பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் டிஜிட்டல் பேனர்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இதெல்லாமே ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி 20 அடிக்கான பிளாட்டர்லாம் கூட இருக்குது. இதில் தான் என்ன பண்ணுவாங்க, பெரிய அளவில் எடுப்பாங்க. ஈவன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பெருசாக வாழ்த்து மாதிரி போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, அப்போ கம்ப்யூட்டருக்கு நாம் எப்படிலாம் இன்புட் கொடுக்கலான்றது தெரிஞ்சிடுச்சு, எப்படிலாம் அது ப்ராசஸ் பண்ணுதுன்றதும் புரிஞ்சிடுது, எப்படி அவுட்புட் வருதுன்றதும் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. இப்போ இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகுது அதுதான் முக்கியம். எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் டிரைவ் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க். இதில் நிறைய டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் எஸ்எஸ்டி ஒன்று இருக்குது, ஹெச்டிடி, இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். அதோடய ஸ்பீடை பொறுத்து நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா ஹார்ட் டிரைவ். ஓகேங்களா. ரெண்டாவது பென்ட்ரைவ். ஸோ இப்போது நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே லொக்கேஷனில், 1 TB 2 TB ஈவன் 8 TB 16 TB டெராபைட்னு சொல்லுவோம், அந்த ரேஷியோவில் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவில் ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸ், 32 GB 64 GB அந்த ரேஞ்சில் நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பென்ட்ரைவ். பென்ட்ரைவ் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி மொபைலில் நீங்கள் ஒரு ஸ்டோரேஜாக இருக்கணும் அப்படின்னா இன்டர்னல் மெமரியில் தனியாக ஸ்டோரேஜ் இருக்கும், அது போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி மெமரி கார்டு போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லைங்களா. அப்போ இதுவும் ஒரு வகையான ஸ்டோரேஜ் டிவைஸ், இது சிடின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த சிடியோட பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. இந்த ஒரு சிடியோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 700 MB. ஆக்சுவலாக 1 GB அப்படின்றது 1024 MB சேர்ந்தது தான் 1 GB. அப்போ இந்த ஒரு சிடியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 3/4 GB தான் அதால் ஸ்டோர் பண்ணவே முடியும். இந்த சின்ன மெமரி கார்டிலே பார்த்தீங்கன்னா இப்போது 512 GB வரைக்கும் கூட நம்மளால் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துச்சு. அப்போது ஒரு நெகா அளவு இருக்கக்கூடிய ஒரு சிப்பில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோம், 512 GB. ஈவன் 1 TB அளவுக்குலாம் கூட டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, ஆனால் இதில் வெறும் 700 MB. 1 TBனா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு 1050 ஒரு 1200 1300 சிடி இருந்தால் தான் இந்த நெகா அளவு இருக்கிற சிப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த சிடியில் காப்பி பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது சோனி டிவிடின்னு சொல்லுவோம், டிவிடி டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இது சிடி விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற டைப்பு. இது என்ன அப்படின்னா ரொம்ப பழைய காலகட்டத்தில் பயன்படுத்தின ஆடியோ ரெக்கார்டர் இல்லைங்களா. ஆமாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இது, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ், ஒரு கேசட்டில் பார்த்தோம்னா ஒரு 4 பாட்டுலேருந்து 6 பாட்டு வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான். அது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, இதுக்கு பேர் டேப் கேசட். இதுவும் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அப்போது டிவைசஸ் அப்படின்றது என்ன, நம்ம உடம்புல உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறது தான் கம்ப்யூட்டரில் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். இன்புட்டுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, ப்ராசஸிங்னு சில விஷயங்கள் இருக்குது, அவுட்புட்டுக்குன்னு சில டிவைசஸ், ஸ்டோரேஜுக்குன்னு சில டிவைசஸ். அப்போது என்னென்ன டிவைஸ் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யுது அப்படின்றத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுக்கு மேலே இதில் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அப்போது இன்புட் டிவைஸ்னால் கம்ப்யூட்டருக்கு நாம் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாமே வேணும். ஒவ்வொரு இன்புட் டிவைஸோட தன்மையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். வாய்ஸ் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா மைக்ரோஃபோன் வேணும், விஷுவல் லைட் சிக்னலாக இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா வெப் கேமரா வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் ஐசி இதெல்லாம் இருக்குது. அவுட்புட் வாங்கிறதுக்கு லைட் சிக்னலாக இருந்தால் மானிட்டர், சவுண்ட் சிக்னலாக இருந்தால் ஸ்பீக்கர், லைட் சிக்னலே கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்டர்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கான டிவைசஸும் நிறைய இருக்குது. இதெல்லாமே மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட்டில் கூட மேபி கேட்போம் என்னென்ன இன்புட் டிவைஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு. ஒரு 4 நாள் மெமரி பண்ணிக்கிட்டால் நீங்கள் அதுக்கு ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கொஞ்சம் மெமரி பண்ணிவிட்டு வாங்க, நெக்ஸ்ட் லெசனில் அடுத்த கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ.